உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதிக்கு பொங்கல் விழாவிற்கு அளிக்கப்பட்ட தொடர் விடுமுறையின் கடைசி நாளான இன்று ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா தலம் களை கட்டியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பொங்கல் விழாவிற்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டதால் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளின் அதிகரித்த வண்ணம் உள்ளது. விடுமுறை நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் மெயின்ஃபால்ஸ், சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசலில் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் கொட்டும் தண்ணீரின் அழகை கண்டு மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பால் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணன் தலைமையிலான அலுவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆற்றங்கரையில் மீன் உள்ளிட்ட பொருட்களை சுத்தம் செய்வதால் தண்ணீர் மாசுபடும், துர்நாற்றம் வீசும் என்று தெரிவித்த அவர் இதுபோன்ற சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சமையல் செய்யும் பெண் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.